Hey my families, ellarkum special hi, good morning and welcome to our channel. So time vandu pathina exactly 5:50 agudhu. So na elundhu refresh aayittu kitchen ku la poglaanu elundichen. So na refresh aayittu kitchen ku la vanduten. So first velaiya enna panna poren appadina first en kutti pappaku as usual la vandu paal vandu sood panni vechiralam appadina. ஏன்னா அவங்க அப்பா அவங்க வந்து எப்போ எழுந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு பருப்பு சட்னி செய்யலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. ஸோ அவரைக்காய் சாம்பாருக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சுட்டு அவரைக்காய் சாம்பார் வந்து செஞ்சிட்ருக்கேன். அண்ட் பெரிய பாப்பாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரைக்காய் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வெறும் அவரைக்காவாக சேர்த்தா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விஷமாக இருக்கிறதுனால வந்து ஒரு சின்ன சைஸ் பொட்டேட்டோ வந்து சேர்த்துருக்கேன். ஸோ காயெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு மசாலா வந்து போட்டேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு காய் வந்து முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து விட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு தான் மேக்ஸிமம் வந்து சாம்பாருக்கெலாம் வந்து சேர்ப்பேன். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். ஏன்னா வந்து நம்ம வந்து பருப்பு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா வந்து சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தட தடன்னு பருப்பு மாதிரி இருந்தால் தான் வந்து அது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காய்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்லேயே நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா சூப்பராக வந்து வத்தி வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம தண்ணி நிறைய சேர்த்தோம் இல்லையா, நல்லா வத்தி வந்திருக்கு, கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மறுபடியும் கொதிக்க விடலாம். ஏன்னா புளியோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி தலையை வந்து தூவி இறக்கிடலாம். ஸோ சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு சட்னிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. என் பருப்பு சட்னி தான் வந்து செய்ய போகிறேன். அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் வச்சுட்டேன். ஸோ பருப்பு சட்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து துவரம் பருப்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பல் வந்து 3, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து புளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து புளி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து காரத்துக்காக வரமிளகா 4 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஓவர் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால. ஸோ புளியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு தான், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டா போதும், பருப்பு சட்னி வந்து ரெடி ஆகிடும். பருப்பு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து தாளிக்கூடாது, நான் மறந்து போயிட்டு தாளிக்கணும். மற்ற சட்னி மாதிரி நான் சொல்லிட்டேன், தாளிக்கக்கூடாது. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் சாம்பார் ரைஸ்க்கு வந்து எடுத்துக்கிறோம். சாம்பார் ரைஸு ரசம் ரைஸ்க்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன் நார்மலாக வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் நம்ம இப்போ வந்து பழக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் பாப்பாக்கு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 அந்த மாதிரி ஆச்சு. பட் இன்னும் கிளைமேட்டிக் கண்டிஷன் மழை வர மாதிரி தான் வந்து மூடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பெரிய பப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, குட்டி பப்பா அவங்க அக்கா கிளம்புறத பார்த்துட்ருக்காங்க. அவங்க அக்காவுக்கு போய் முத்தம் கொடுக்குறாங்க, முத்தம் கொடுத்துட்டு வழி அனுப்புகிறாங்க. இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் பயங்கர சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்வெட்டர் போட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க.
இப்போது என்னோட வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அண்டு குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து கீழே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்கே வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷினில் இப்போ தான் வந்து துணியை வந்து போட்டேன். ஸோ மூடியாக இருக்கிறதுனால டபுள் மைண்டடாகவே இருந்தது. ஸோ துவைச்சா வந்து காயுமோ என்னவோ அப்படின்றதுனால வந்து யோசி யோசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து போட்டேன். பட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 11:00 ஆகிடுச்சு. ஸோ பாப்பா வந்து அம்மா இனி கூப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தான் வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து கடைக்கு கிளம்ப போகிறேன். கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம மழை பெஞ்சது இடியோட. ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ வாஷிங் மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ துணியை வந்து இன்றைக்கி வந்து துவைக்க முடியல. ஓ, ஈவினிங்க்கு மேலே சரி மழை வரலன்னா ஜஸ்ட் போட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாப்பிட வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள வந்து தூங்க வச்சுட்டாங்க. அவங்க தூங்க வச்சு எழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஜஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நானும் பெரிய பாப்பா சின்ன பாப்பாலாம் வந்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து வந்துடுவோம். ஸோ குஷி பாப்பாவையும் ரெடி பண்ணியாச்சு. குஷி பாப்பா, ஐய், பேண்ட்டு போட்டு போகலாம் வாங்க, பேண்ட்டு போட்டுக்கலாம் வாங்க வாங்க தங்கடி. ஹாய் சொல்லுங்கடி எல்லாருக்கும். ஹாய், இன்னைக்கு அவங்க பாட்டி வந்து ரெடி பண்ணதுனால பொட்டெல்லாம் பாருங்கள் கன்னத்தில் வித்தியாச வித்தியாசமாக வச்சு விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பியாச்சு. பாப்பா கூப்பிட்டு கடைக்கு வந்து கிளம்புறேன். கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ பெரிய பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து காஃபி போட்டிருக்கேன். அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் 50-50 பிஸ்கெட் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டுருக்கோம். பாப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காராபூரி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பொரி இருக்குது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ண, அதான் பாப்பாவே செய்கிறாங்களா? ஸோ அவங்க வச்சு செய்யட்டும், நான் அது வந்து எப்படி செய்கிறாங்கன்றதை நான் காட்டுறேன். அண்ட் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ ஹோம்ஒர்க் வந்து பாப்பா பண்ணுவாங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் காது வலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில குறிப்புகள் வந்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன். கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஈவினிங் வந்து அதே மாதிரி செஞ்சு விடணும் பாப்பாவுக்கு. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலா பூரி காராபூரி வந்து செஞ்சுட்டாங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்களாம். பட் லைட்டாக வந்து கருக விட்டுட்டாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். என் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் கிளிப்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து குட்டி பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால என்னால் வந்து கிச்சனுக்குள்ளே போய் கிளிப்ஸ் எடுக்கணும்னு தோணவே இல்லை எனக்கு அந்த டைமில். பாப்பாவை சமாதானப்படுத்துறதுலேயே வந்து போயிடுச்சு. ஸோ எனிவே பாப்பா நல்லா தான் செஞ்சுருப்பாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். புளிப்புலேருந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. எலுமிச்சப்பழம்லாம் பொரிஞ்சு நல்லா சூப்பராக மசாலா பொரி மாதிரி செஞ்சுருக்காங்க. பட் லைட்டாக என்னென்னா லைட்டாக கருகி விட்டாங்க, பார்த்தா தெரியாது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 7:00 ஆகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து அகெயின் வந்து துணி போட்டு துவைச்சது. ஏன்னா வந்து அப்போது ஆஃப்டர்நூன் வந்து துவைக்கும் போது பயங்கர மழையால் பவர் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ துவைச்ச எல்லாத்தையும் காய போட்டாச்சு. ஸோ பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோம்ஒர்க்கு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போய் குஷி பாப்பாவோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன் குஷி பாப்பா ஆனால் அவங்க அக்கா எழுதுகிறாங்க, டிஸ்டர்பே இல்லாமல் சைலண்ட்டாக அவங்க மட்டும் படுத்துட்டு விளையாடுறாங்க. பாப்பா அம்மே பாய் பண்ணலாமா பட்டோ. குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்து தெம்பா எங்கள் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறீங்களா? சண்டை போடுறீங்களா? ஆஹா, பல்ல பர அழகாக இருக்கு. எங்கள் தங்கத்துக்கு எல்லா பல்லும் வந்துருச்சு. குஷிமா குஷிமா ஆ காட்டுங்க, குஷிமா ஆ காட்டுங்க, ஈ காட்டுங்க,
எல்லா பல்லுமே வந்துருச்சு பாரு, எல்லா பல்லும் வந்துச்சு. அதனாலதான் முறுக்கு சாப்பிட்றாங்க நல்லா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வ்ளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பை பை, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நூடுல்ஸ் வந்து சூப்பி நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆறி போயிடும் சீக்கிரம் வாங்க, ஆறி போயிடும் சீக்கிரம் வாங்கன்னு ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாப்பா செஞ்சாங்கன்றதுக்காக ஜஸ்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறோம். குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பாடு வந்து ஊட்டியாச்சு, அதாவது வந்து தோசை பாலில் வந்து குழப்பி ஊட்டி விட்டோம். ஸோ பாப்பா வந்து ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. நாங்கள் அதை